5 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடக்கம். ராகுல்காந்தி, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் வாக்காளர்கள். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குன்னத்தூர் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ளம். ஆபத்தை உணராமல் கடக்க முயன்ற இளைஞர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மதுரை நகரில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள், சுரங்கப்பாலங்கள் மூழ்கிய நிலையில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் பரிதவிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதிகளில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தருமபுரி மாவட்டம் அரூரில் காட்டாற்று வெள்ளத்தை கயிறு கட்டி கடந்த பொதுமக்கள். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழை எச்சரிக்கை. விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் ஃபரூகாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு 8 முறை வாக்களித்த இளைஞர் கைது. சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரை. இடஒதுக்கீட்டை தாண்டி காங்கிரஸ் கட்சியால் சிந்திக்க முடியாது என ஜார்க்கண்ட் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. பகிர்ந்து அளிக்கிறேன் என்ற பெயரில் ஏழைகளின் வளத்தை கொள்ளையடிப்பதே காங்கிரசின் நோக்கம் என்றும் விமர்சனம். கரீப் கி சம்பத்தி கா எக்ஸ்ரே கரேங்கே, உசே சீனேங்கே, எஸ்சி எஸ்டி ஓபிசி கா ஆரக்ஷன் சீனேங்கே. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் மட்டுமே பாஜக வெல்லும் என பிரயாக்ராஜ் பரப்புரையில் ராகுல் பேச்சு. புல்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களால் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் உரையாற்றாமல் சென்றார். மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று கெஜ்ரிவால் திட்டவட்டம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பாஜக தலைவர்கள் சிறைக்குச் செல்வார்கள் என்றும் பேச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் மேர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. விண்ணதிர நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கை. சென்னை ஈக்காட்டு தாங்கள் மெட்ரோ ரயில் நிலைய வாசலில் உறங்கிய பெண் மீது அமிலத்தை வீசிய நபரால் பரபரப்பு. 5 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த சிறுமி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மீனம்பாக்கம் அருகே ஜிஎஸ்டி சாலைக்கு அடியில் செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு. இரவு வரை நீடித்த சீரமைப்பு பணியால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ராஜஸ்தான் கொல்கத்தா இடையிலான கடைசி ஐபிஎல் லீக் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. ஹைதராபாத் அணிக்கு இணையாக 17 புள்ளிகளை பெற்ற போதும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் 3 இடத்திற்கு தள்ளப்பட்ட ராஜஸ்தான் அணி. பஞ்சாபிற்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. நாளை நடக்கும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் கொல்கத்தாவிற்கு எதிராக பல பரீட்சை. பொங்கலுக்கு வெளியாகிறது அஜித்தின் குட் பேட் அக்லி. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு ரிலீஸ் தேதியை அறிவித்த படக்குழு.
மதுரையில் 2 மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இளைஞர்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் போது தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இளைஞர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் தான் இது. குன்னத்தூர் அருகே உள்ள அணைப்பகுதியில் 2 குட்டைகள் முழுவதுமாக நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேறிய உபரி நீர் கோபி திருப்பூர் நெடுஞ்சாலையில் வெள்ளம் போல ஓடியது. அங்கிருந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் சென்றதால் 2 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆனால் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் பாலத்தை கடக்க முயன்ற இருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். உயிருக்கு போராடிய இருவரையும் மீட்க அருகிலிருந்த மேலும் சில இளைஞர்கள் முயன்ற நிலையில் மேலும் இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். நல்வாய்ப்பாக அருகிருந்த மரக்கிளைகளில் 4 பேரும் சிக்கியதால் அங்கிருந்தவர்கள் பத்திரமாக அவர்களை மீட்டனர். இதேபோல ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றோட்டார பகுதிகளான இச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், பழனிக்கொண்டன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சந்தன நகர் குளம் உடைந்து அருகிலிருக்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ராஜீவ்காந்தி நகர், ஆண்டிக்காடு, சந்தன நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 50-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழைநீர் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேறின. இதனையடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தங்க வைத்தனர். மதுரையில் நேற்று மாலை கொட்டி தீர்த்த கனமழையால் அண்ணா பேருந்து நிலையம், அண்ணாநகர், KK நகர், கோரிப்பாளையம், சிம்மக்கல், தல்லாக்குளம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள நிர்மலாப்பள்ளி, பெரியார் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மீனாட்சி பஜார் அருகே உள்ள கருடர் சுரங்கப்பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வைகை ஆற்றில் தரைப்பாலத்தை ஒட்டி இரு கரைகளையும் மழைநீர் தொட்டு சென்றதால் ஆற்றில் யாரும் இறங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் ஆவின் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளில் புகுந்தது. இதனால் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதனங்களை கட்டில் மேல் வைத்து நீரில் நின்றபடி மக்கள் வீடுகளில் பரிதவித்தனர். தகவலறிந்த மதுரை தொல்லாக்குளம் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர்.